அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம மீந்து போன சாதத்தை வச்சு சூப்பராக ஒரு வடை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மிச்சமான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வடித்த சாதம். இந்த சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சாதம் இப்போதைக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசையும் போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா உப்பு வந்து பார்த்துட்டு போடுங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து சும்மா அரைச்சா போதும். உப்பு வந்து நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்குனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா பிசைய ஆரம்பிச்சுருங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும். ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சுட்டு இப்போ அதை நல்லா சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் என்ன சூடு பண்ணியிருக்கேன், ரெண்டு கையிலையும் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை உருட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து இந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா நம்ம சாதத்தில் செய்கிறோம் இல்லையா, அதனால் மாவு வந்து பிசு பிசுன்னு நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும். ரெண்டு கையில் எண்ணெய் தேய்ச்சாச்சு. இப்போ மாவை வந்து உருண்டையாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து இது உளுந்த வடை மாதிரியே தான் இருக்கும். சாப்பிடும்போது தான் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உளுந்த வடைக்கும் இதுக்கும். பார்த்தீங்கன்னா எதையுமே ஊற வைக்க வேணாம். டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும் இது பாருங்கள். ரவுண்டாக பிடிச்சிட்டு வடை ஷேப்புக்கு பிடிச்சிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மீந்து போன சாதத்தை வச்சு இன்னொரு ரெசிபி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதே போய் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இது வந்து அந்தளவுக்கு ஹார்டாலாம் இருக்காது. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பொறிச்சாச்சு. நம்மளோட வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வடையை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.